நினைவிருக்கிறதா? இப்பொழுது நான் போட்டு காட்சி நினைவிருக்கிறதா? கொரோனா ஜனாசாக்களை அடக்கம் செய்யும் போது பான கமுவல என்னுடைய தகப்பனாரின் முகத்தை கூட பார்க்க தாங்க சார், அதை கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க என்று கதறி அழுதார்களே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்னன்னா இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குது, அரசாங்கம் என்னடா நாங்கள் மன்னிச்சுக்கிறோங்க அசால்ட்டாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போமா? 20 நாள் பிள்ளையை எரித்தார்களே, அந்த பிள்ளையினுடைய தகப்பனாரை நேற்றிரவு நான் போய் சந்தித்தேன். இலங்கை வரலாற்றில் இரத்தக்கரை வடிந்த ஒரு வரலாறு இந்த ஜனாசா எரிப்பு வரலாறு என்பது. மன்னிப்பு இல்லை எங்களுக்கு தெரிந்து, எத்தனைக்கும் எந்த மன்னிப்புண்டா இவங்களுக்கு இல்லை, எத்தனை மன்னிக்க போகிறது இல்லை இவங்களை. எத்தனையோ முஸ்லீம் அமைச்சர்கள் அந்த டைம் நிதி அமைச்சர் இருந்தால் அலி சப்ரி, அவர் கூட இது இந்த சம்பந்தமாக எதுவும் பேசலை. அவர் கூட அவங்களுக்கு பின்னால் தான் ஜாலர் அடிச்சு கொண்டு இருந்தார். அதை பாதிக்கப்படணும்னு அந்த வழி தெரியும், அதை பற்றி பாதிக்கப்பட்டேன் நான், அதனால் அந்த வழி எனக்கு தான் தெரியும். நான் எனக்கிட்ட இங்கே வந்து இப்போ இந்த நாட்டில் மன்னிப்புச்சுக்கோங்கன்னு கேட்டு வேலையில்ல, ஆனால் எனக்கு நடந்த இதுக்கு வந்து நல்லா கிட்ட பாடம் கொடுத்துக்கிறேன். எது ஆராய்ந்தாலும் அந்த தண்டனை அவங்களுக்கு உண்டு, இங்கேயும் உண்டு, மறுமையில் அந்த தண்டனை அவங்களுக்கு எப்படியும் உண்டு. என் பிள்ளையை இழந்து எனக்குத்தான் அதனுடைய வழி தெரியும், யாரெல்லாம் இப்படி எரிக்கப்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் இதனுடைய வழி தெரியும் என்று அவர் சொல்லுகிற காட்சியை பார்த்துருப்பீங்க. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினுடைய நிலைப்பாடு என்ன? மன்னிப்பு கேட்கறதா இருந்தால் முதல்ல அவர் தான் கேட்கணும். அவருடைய சகோதரர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கேட்க வேண்டும், ராஜபக்ஷ குடும்பம் கேட்க வேண்டும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையைச் சேர்ந்த அத்தனை பேரும் கேட்க வேண்டும். அவர்களுக்கு செம்பு தூக்கிய, அவர்களுக்கு கூஜா தூக்கிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும். இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டிய கோட்டாபே ராஜபக்சவை காணவில்லை. விஜயதாச ராஜபக்ச அரசாங்கம் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது ஜனாசா பொட்டிகள் எரிக்கப்பட்டது, அது மாத்திரம்தான் எனக்கு சொல்லும். 181 ஜனாசா பெட்டிகள் எரிக்கப்பட்டது என்றதோடு நீ பாருங்கள், இதுதான் உண்மையான தகவல். பெட்டி தான் எரிக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஜனாசாக்கள் எரிக்கப்படலை. அப்போ இப்போ மன்னிப்பு கேட்டிருக்கான, பெட்டி எரிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்குறானா? பெட்டி அடித்ததுக்கு தான் சமூகமே மன்னிச்சுக்கிறேங்கன்னு வந்து சொல்கிறாங்களா? பெட்டி அடித்ததுக்கு தான் பார்லிமெண்ட்டில் சண்டை போகுதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரம் சம்பந்தமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையிலே கடந்த 2021 கோட்டாபே ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்குகளால் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவானதற்கு பிறகு அவர் ஜனாதிபதியாகி ஓரிரு மாதங்களில் கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது, இலங்கையிலும் பரவ ஆரம்பித்தது. இந்த நிலையில் தான் கொரோனா தொற்றிலே மரணிக்கிறவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்ய முடியாது, தீயில் எரிக்கத்தான் வேண்டும் என்கிற வர்த்தமானி அறிவித்தல் மூலமான இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை கோட்டாபே தலைமையிலான அரசாங்கம் அன்றைக்கு அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்புக்கு பிறகு சுமார் 333 நாட்கள், 11 மாதங்களாக இலங்கை முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் உட்பட பல சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் இங்கே தீயிலிட்டு எரிக்கப்பட்ட. இந்த நிலையில் ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள், ஜனாசாக்களை எரிக்க கூடாது என்று இலங்கை முஸ்லீம்கள் மாத்திரமல்ல இலங்கையிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சகோதரர்கள், அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி போராடினார்கள். உலகம் முழுவதும் இலங்கை முதல் அமெரிக்கா வரை, ஏன் மக்கள் எங்கெல்லாம் வாழுவார்களோ அந்த இடங்களிலெல்லாம் இலங்கை அரசாங்கத்தின் அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுந்தது. அந்த கோரிக்கைகளை பொறுத்த வரையில் அது நவீன விஞ்ஞானத்திற்கு எதிரான கோரிக்கையும் கிடையாது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். WHO என்கிற உலக சுகாதார நிறுவனம் ஜனாசாக்களை அடக்க முடியும் என்று அறிவித்தல் விடுத்திருந்தது. எனவே ஜனாசாக்கள் அடக்குவதால் எந்த விதமான தொற்றுகளும் ஏற்படாது என்பதை மிக தெளிவாக, மிக துல்லியமாக உலக சுகாதார நிறுவனமே சொல்லியிருந்தது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் மிக துல்லியமாக ஜனாசாக்களை அடக்க முடியும், அடக்குவதால் தண்ணீரிலே வைரஸ் பரவுதல் என்றொன்று நடக்காது என்கிற மிக துல்லியமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இந்த மாதிரியான அறிக்கைகள் எல்லாம் சர்வதேச அளவிலே வெளிவந்த நேரத்தில் தான் உலகத்திலே எந்த நாடும் எந்த அரசாங்கமும் எந்த ஜனாதிபதியும் செய்யாத
மிக கொடூரமான நெஞ்சை கசக்கி பிழிகிற இரத்த வெறி கொண்ட ஒரு தீர்மானத்தை இலங்கை அரசின் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எடுத்திருந்தார். பல ஆர்ப்பாட்டங்களாலும் அவருடைய இந்த நடவடிக்கையை தடுப்பதற்கு 333 நாட்கள் கடந்து போயின. அதுவரைக்கும் தடுக்க முடியவில்லை. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு அநியாயத்தின் உச்சமாக அன்றைய அரசாங்கம் நடந்து கொண்டது. மட்டுமல்லாமல் தண்ணீரில் வைரஸ் பரவும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த மிகப்பெரிய வாதமாக இருந்தது. இந்த வாதத்திற்கு ஒரு எல்முனை அளவு நியாயம் கூட இல்லை என்பதுதான் ஆச்சரியமானது. காரணம் என்னன்னா, வைரஸ் தொடர்பான சர்வதேச அறிஞர்களும் உள்நாட்டின் பிரபல மருத்துவர்களும் பிரபல ஆய்வாளர்களும் கூட தண்ணீரில் மூலமாக வைரஸ் பரவாது என்று திட்டத்தெளிவாக சொன்ன நேரத்தில் வைரஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத, வைராலஜி சம்பந்தப்பட்ட எந்த கற்கை நெறிகளையும் பூர்த்தி பண்ணாத கலாநிதி மெத்திகா விதானகே என்கிற ஒருவர், அவர் ஜியோகிராபி சம்பந்தப்பட்டவர், புவியியல் சம்பந்தப்பட்டவர், அவருடைய கருத்துக்களை மாத்திரம் முன்வைத்துத்தான் இந்த தீர்மானத்திற்கு அரசாங்கம் வந்தது. அவருக்கு துணையாக டாக்டர் ஷாஃபி விவகாரத்தில் இனவாதம் கக்கி மதவாதம் கக்கி டாக்டர் ஷாஃபிக்கு பாரிய அநியாயம் இழைப்பதற்கு காரணமாக இருந்த ப்ரொஃபசர் சன்ன ஜயசுமன மிக துல்லியமாக அவரோடு உறுதுணையாக இருந்தார். இவர் மட்டுமல்லாமல் அன்றைய ஆட்சியில் இருந்த சுகாதார அமைச்சர்களான பவித்ரா வன்னியாராச்சி, அதன் பிறகு வந்த சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பல பேரும் இதற்கு துணையாக இருந்தார்கள். இதையெல்லாம் தாண்டி ஆச்சரியமும் கவலையும் என்னவென்று சொன்னால், அன்றைய ஜனாசாக்கள் அழிக்கப்படுகிற நேரத்தில், ஜனாசாக்கள் தீயில் போட்டு எரிக்கப்படுகிற நேரத்தில், அவருக்கு துணையாக கோடாரி காம்புகளாக இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் நின்றார்கள் என்பதுதான் தாங்க முடியாத அவலமும் கவலையுமாக இருக்கிறது. குறிப்பாக அன்றைய ஜனாதிபதியினுடைய மிக நெருங்கிய சகாவாகவும் இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சராகவும் இருக்கிற அலி சப்ரி அவர்கள் அன்றிலிருந்து அவரோடு துணை நின்றார். இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் உலகமே திரண்டு எதிர்த்து கொண்டு நின்ற போதும் அவர் அவருக்கு துணையாக அமைச்சராகவே செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதையும் கவனிக்க வேண்டும். அதை தாண்டி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் எதிராக பாரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு பாராளுமன்றம் சென்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் 20 அரசியல் சீர்திருத்தத்திற்கு கைதூக்கி ஜனாசா எரிக்கிற எதேச்சதிகாரத்தை கையில் கொடுப்பதற்கு காரணமாக நின்றது. மட்டுமல்லாமல் ஜனாசா எரிக்கப்படும் போதும் ஒட்டிக்கொண்டு நின்ற வல்லூர்களாக அவர்களுக்கு துணையாகவே நின்று கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கல்முனையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ், அதே போன்று நிந்த ஊரை சேர்ந்த அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் காசிம், பொத்துவிலிருந்து தெரிவாகிய முஷரப் முதுநபீன், பாராளுமன்ற உறுப்பினர் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய உறுப்பினர் MSM தௌஃபி, அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய புத்தளத்தின் மைந்தனாக தேர்வு செய்யப்பட்ட தங்க மகன் அலி சப்ரி ரஹீம், அதே போன்று கலாவவை பிறப்பிடமாக கொண்ட அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் உள்ளிட்ட இவர்கள் அத்தனை பேரும் மிக துல்லியமாக அவர்களுக்கு துணையாக நின்றது. மட்டுமல்லாமல் மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட மர்ஜான் ஃபலீல், அதே போன்று தேசிய காங்கிரஸில் இருந்து தேர்வாகி பாராளுமன்றம் வந்த அத்தாவுல்லா, இப்படி முஸ்லீம் சமூகத்தினுடைய கோடாரி காம்புகளாக மாறி நின்று இவர்களும் அவர்களுக்கு துணையாக நின்றது. மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை எல்லாம் பதவிகளுக்கு அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம். இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இப்போ என்ன சப்ஜெக்ட் என்று சொன்னால், தற்போது நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இலங்கை அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஜனாசா எரிப்பு என்கிற தீர்மானத்திற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பாராளுமன்றத்திலேயே. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தனவும் தனியாக அரசினுடைய இந்த தீர்மானத்தை விவரித்திருக்கிறார். அரசாங்கம் மன்னிப்பு கோருகிறது என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு டாக் ஆஃப் த கண்ட்ரி என்று ஆகியிருக்கிறது. இன்றைக்கு முழுவதும் பேசப்படக்கூடிய விவகாரம். குறிப்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதை ஒரு பாரிய பிரச்சனையாகவும் எழுப்பி இருந்தார். இந்த மாதிரியான நேரத்தில் உண்மையிலேயே இந்த மன்னிப்பின் நியாயம் என்ன? மன்னிப்பு கேட்டுத்தான் இருக்கிறார்களா? இந்த மன்னிப்பை இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இதில்
வழியிலே அலச இருக்கிறோம். அன்பின் சகோதரர்களே, இந்த அநியாயத்தை பொறுத்தவரையில் உலக வரலாற்றில் யாருக்கும் நடக்காத மாபெரும் கொடூரம் கொடுமை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அநியாயம் எவ்வளவு உச்சம் தொட்டது என்று சொன்னால், 20 நாளான பச்சிலம் குழந்தை தீயில் போட்டு எரிக்கப்பட்டது, பச்சையாக பொசுக்கப்பட்டது, தாங்க முடியாத வலியை தந்தது, இன்றும் தந்து கொண்டிருக்கிறது. 2 மாதங்களேயான குழந்தை வெளிகமவிலே எரிக்கப்பட்டது, தீயில் போடப்பட்டது. 14 மாதங்களான குழந்தை தீயிட்டு எரிக்கப்பட்டது. 18 வயதான இளம்பிள்ளை தீயிலிட்டு எரிக்கப்பட்டால், இப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் 60 வயது, 55 வயது, 80 வயது யார் மரணித்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் தீயிலிட்டு பொசுக்கப்பட்டார்கள். இப்படி பொசுக்கப்பட்டதற்கு பிறகுதான் 333 நாட்களுக்கு பிறகு ஜனாசா அடக்க முடியும் என்கிற அனுமதி கிடைத்தது. இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால், இந்த ஜனாசா எரிப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நல்ல விஷயம், மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. மன்னிப்பு கேட்கிற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள், ஓகே, வரவேற்கத்தக்கது, மாற்று கடத்தில்லை. யாரிடத்தில் யார் மன்னிப்பு கேட்பது? மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் யார் கேட்க வேண்டும்? மன்னிப்பு மட்டும் இதற்கு போதுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வு, பாதிப்பை உண்டாக்கியவர்களுக்கு என்ன தண்டனை என்கிற 4 கேள்விகள் நம் முன்னால் தொக்கி நிற்கிறதா இல்லையா? முதலாவது, அரசாங்கம் சார்பில் ஜனாசா எரிப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது ஏன் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்கிற விவகாரத்துக்குள் நான் போகவில்லை. ஆனால் மன்னிப்பு கேட்டீர்களே, இதிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினுடைய நிலைப்பாடு என்ன? மன்னிப்பு கேட்கறதா இருந்தால் முதல்ல அவர்தான் கேட்கணும். அவருடைய சகோதரர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கேட்க வேண்டும். ராஜபக்ஷ குடும்பம் கேட்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையைச் சேர்ந்த அத்தனை பேரும் கேட்க வேண்டும். அவர்களுக்கு செம்பு தூக்கிய, அவர்களுக்கு கூஜா தூக்கிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும். இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டிய கோட்டாபே ராஜபக்சவை காணவில்லை. விஜயதாச ராஜபக்ச அரசாங்கம் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். ஜனாசா எரிப்புக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறீர்கள், ஓகே. முதன்மையாக மன்னிப்பு கேட்க வேண்டிய கோட்டா மன்னிப்பு கேட்கவில்லை, சம்பந்தமில்லாத நீங்கள் கேட்கிறீர்கள், முதல் விவகாரம். இரண்டாவது விவகாரம், மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் இந்த பாதிப்பை உண்டாக்கியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீர்கள்? இதற்கான தீர்மானத்தை வெளியிட்ட மெத்திகா விதானகேவுக்கு என்ன தண்டனை? இதற்கு உறுதுணையாக இருந்த சன்ன ஜெயசுமனவுக்கு என்ன தண்டனை? இதை ஏற்றுக்கொண்டு கெசட் வெளியிட்டவர்களுக்கு என்ன தண்டனை? இப்படி ஒரு குற்றத்தை செய்வதற்கு மிகப்பெரிய திராணி எடுத்து ஒரு சமூகத்தையே குற்றவாளி கூண்டு நிறுத்தி அந்த சமூகத்தின் மீதுள்ள பகையால் தனக்கு வாக்களிக்கவில்லை என்கிற அந்த கோபத்தை தீர்த்து கொண்ட இந்த மந்த புத்தியை கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? அவங்களுக்கு என்ன தண்டனையும் இல்லை, பாதிப்பை உண்டாக்கினவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை. பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் மீ மன்னிச்சுக்கிறங்க என்றால் முடிந்து போய் மேடமா? சரி, பாதிக்கப்பட்டார்களே, சமூகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தனி மனிதர்களாக அரசாங்கத்தின் கணக்குப்படியே 270க்கு மேற்பட்டவர்கள் தீயில் போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்பதோடு அவர்களுக்கு பதில் என்ன செய்திருக்கிறோம் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? ஒன்றோ அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு நீங்கள் அரச வேலை என்று அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்ட ஈடாக குடும்பத்திற்கு தலைக்கு தலா 1 கோடியாவது தருகிறோம் மினிமம் என்று அறிவிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும். இதையாவது செஞ்சு தொலைங்க. பாதிக்கப்பட்ட ஜனாசாவால் எரிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளாகிய அந்த குடும்பங்களுக்கு நஷ்ட ஈட்ட பெற்றுக் கொடுங்க. பாராளுமன்றத்தில் அதை பேசுங்க. அதை விட்டுப்பட்டு எரிக்கிறதுக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கையை தூக்கி அவனுக்கு சாதகமாகவே போய் நின்றுபிட்டு இப்போ வந்து நீலிக்கண்ணீர் முதலை கண்ணீர் வடிப்பதால் எந்த பலனும் இல்லை. மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கதறுகிறார். கதறுகிற நீங்கள் அவர்கள் மன்னிப்பு கொடுத்து விட்டார்கள் என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு துணையாக இருந்த உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தவர் நீங்கள். விஜயதாச ராஜபக்சேக்கு முன்பதாக கண்டிக்கப்பட வேண்டியவர் நீங்கள். சமூகத்தின் கோடாரி காம்பு நீங்கள். நீங்கள் தான் சமூகத்தின் மிகப்பெரும் துரோகி. அத்தனை பேர் கையை தூக்கிட்டு ஹரிச மன்னிக்கிறீங்க, ஃபைசல் காசிமை மன்னிக்கிறீங்க, தௌஃபீக மன்னிக்கிறீங்க. காத்தான்குடியில் உங்கள் மாநாட்டில் கடந்த மாதம் அவர்களுக்கு பதவியும் கொடுக்கிறீர்கள். என்ன நடந்தது நினைவு இருக்குதா? ஜனாசாவை எரிப்பாங்களாம், மன்னிப்பு கேட்பாங்களாம், மன்னிப்பு கேட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நஷ்டஈடும் கொடுக்கவும் மாட்டாங்களாம், உண்டாக்கினவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்களாம், ஆனால் மன்னிச்சுக்கிறோங்க. இதை நாம என்ன செய்யணும்னு கேட்டால் கேட்டுக்கிட்டு சும்மா போயிடணும். என்ன நியாயம் இது? நடந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும்ல, என்னவெல்லாம் நடந்தது, யார் யாரெல்லாம் சொன்ன. உலகத்திலேயே மிகச்சிறந்த வைரலஜிஸ்ட்,
உலகத்திலேயே மிகச்சிறந்த வைரஸ் தொடர்பான ஆய்வாளர் ப்ரொஃபசர் மலிக் பீரிஸ், இலங்கையை சேர்ந்தவர், ஜனாசாக்களை அடக்கலாம், எதுவும் நடக்காது என்று சொன்னார், கேட்கவில்லை. டாக்டர் பபா பலிஹேவதனே சொன்னார், கேட்கவில்லை. ப்ரொஃபசர் ஜெனீவா பீரிஸினுடைய ஆய்வுக்குழு சொன்னது, கேட்கவில்லை. டாக்டர் நீலிகா மலவிகே சொன்னாங்க, கேட்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக SLPP-னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ப்ரொஃபசர் திஸ்ஸ விதாரண, உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த வைரஸ் தொடர்பான ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவர், பல பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், அவர் சொன்னாரு, அடக்க கொடுக்கல, எரிச்சு போட்டாங்க. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு மன்னிச்சுக்கிறங்கிறாங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா, மன்னிச்சுக்கிட்டு போயிடணுமா? என்னவெல்லாம் நடந்தது என்பதை கொஞ்சம் பின்னாடி வந்து பாருங்களேன். நினைவிருக்கிறதா, இப்பொழுது நான் போட்டு காட்சி நினைவிருக்கிறதா, கொரோனா ஜனாசாக்களை அடக்கம் செய்யும் போது பான கமுவில் என்னுடைய தகப்பனாரின் முகத்தை கூட பார்க்க தாங்க சார், அதை கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க என்று கதறி அழுதார்களே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கொரோனா ஜனாசாவை எரித்தது மட்டுமல்ல, முகத்தை கூட நீங்கள் காட்ட விரும்பவில்லை, ஜனாசாவை எரித்தீர்கள், மறந்து விட்டோமா? 20 நாள் பிள்ளையை தீயில் போட்டு எரித்தீர்களே, என்ன லாஜிக் வைத்து கொண்டு எரித்தீர்கள்? சிந்தித்து பாருங்க. வாப்பாவுக்கு கொரோனா நெகட்டிவ், தாய்க்கு கொரோனா நெகட்டிவ், பிள்ளைக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் என்று சொல்லி 20 நாள் பிள்ளையை ஜனாசாவை போட்டு தீயில் போட்டு எரித்தீர்கள். எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு கொடுமையா இல்லையா இது? அவருடைய தகப்பனார் அன்றைக்கே சொன்ன காட்சியை பாருங்கள். உள்ளே செக் பண்ணி வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்க, உமாக்கு இல்லை நெகட்டிவ் வந்துச்சு. அப்போ பாப்பாவுக்கு செக் பண்ணோன்ட்டு எனக்கும் செக் பண்ணினாங்க, நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. அவன் நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, உமாக்கும் பாப்பாக்கும் இல்லாத பிள்ளைக்கு எப்படி பாசிட்டிவ் ஆகிச்சு? புள்ளை ஹாஸ்பிட்டலேருந்து வந்த டைம்லேயும் எங்கேயும் வீட்டிலேருந்து எங்கேயும் வெளியே போவே இல்லை. வீட்டிலே தான் இஞ்சி 18 ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் ஏஞ்சி 18 வீட்டிலே தான் இந்த புள்ளை. பரவாயில்லை, இடைப்பட்ட நாட்களில் என்னாச்சுன்னு கேட்டால், கொரோனா ஜனாசாவுக்கு பதிலாக சாம்பல் கேட்ட கொடுமையும் நடந்தேறியது. சாம்பல் கேட்டு அகில இலங்கை ஜம்யத்துலமாவுடைய தலைவர் சம்பந்தமில்லாமல் போய் சாம்பலை கேட்டார், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விவகாரத்தை செய்தார். சாம்பல் கேட்டு அந்த சாம்பலையும் கொடுத்தார்கள், சாம்பலையும் கொண்டு போய் அடக்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய தகப்பனாருக்கு ஒரு கபறு வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு கபறு வேண்டும், என்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு ஒரு கபறு வேண்டும். சாம்பல் கேட்டது 100% பிழை, ஆனால் சாம்பலையும் கொண்டு போய் ஏன் அடக்கினாங்க தெரியுமா? அடக்குவதற்கு ஒரு எரிக்கப்பட்டவர்களுக்கு கபரே இல்லைன்னு ஆயிரும், இதாவது இருக்கட்டுமே என்று போய் அடக்கினார்கள். அந்த காட்சியை பாருங்க. Next day, the family was informed her test for COVID-19 was negative. Her son, seen here in this mobile phone footage, had the task of burying her ashes. பார்க்கும் போதே கண்கள் குளமாகவில்லையா? நெஞ்சு பிசுபிசுக்கவில்லையா? அப்படியே உறைந்து போய்விடவில்லையா? இந்த அநியாயத்தை எல்லாம் மறந்து விட்டோமா? பொல்காக வேலையில் ஒரு தாய் மரணிக்கிறாள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போய் கதறினார்கள். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இந்த நாட்டிலே அரங்கேறியது. எதற்கும் தீர்வு கிடைக்காமல் 333 நாட்கள் 300 மேற்பட்ட ஜனாசாக்களை எரித்தார்கள். அல் ஜசீரா அன்றைய நாட்களிலேயே இலங்கையில் ஒரு இது தொடர்பான ஒரு பெட்டக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலே மரணித்த ஒரு சகோதரருடைய உறவுக்காரரிடத்தில் போய் கேட்கும்போது, என்னுடைய இன்னார் மரணித்திருக்கிறார் என்கிற காட்சியை காட்டிவிட்டு அவர் சொல்லுகிறார், நாங்கள் அடக்குவதற்கு கேட்டோம், தரவில்லை, எரிக்கத்தான் போகிறோம் என்றார்கள். நாங்கள் நாட்டு சட்டத்தை மதிக்கிறோம், நீங்கள் வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அங்கே நிற்கவில்லை, திரும்பி வந்து விட்டோம் என்கிறார். பாருங்கள் அந்த காட்சியை. It says its technical experts have advised this is the best way to prevent the spread of the virus. But cremation is forbidden in Islam, and some families are now refusing to collect the bodies in protest. We obey the law, therefore you do whatever you want. We don't come for any this thing. We leave the body with you and we will walk away. ஏன் தெரியுமா? நாட்டு சட்டத்தையும் மதிக்கணும், அதே நேரத்தில் எங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை எங்களால் பார்க்க முடியாது என்று அழுது கொண்டே வந்தார்கள் அத்தனை பேரும். இந்த கொடுமைகள் எல்லாம் மறந்து விட்டோமா? எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் என்ன பண்ணான்னு கேட்டால், இடையில வந்து ஜனாசாக்களை எல்லாம் எரிக்கலைங்க,
180 பெட்டியை தான் எரிச்சாங்க என்று சொல்லி சொன்னார். முன்னாள் சுற்றாடல் அமைச்சராக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஹாஃபிஸ் நசீர் இவர் என்ன பண்ணார்னு கேட்டால், கோட்டமாவடியில் நடக்கிற நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்க. அதாவது ஜனாசா பொட்டிகள் எரிக்கப்பட்டது, அது மாத்திரம்தான் எனக்கு சொல்லுவோம். 181 ஜனாசா பொட்டிகள் எரிக்கப்பட்டது என்றதோடு நீ பாருங்கள், இதுதான் உண்மையான தகவல். வேற யாருமே அது எங்கள்கிட்ட ஆதாரபூர்வமாக இருக்கிறது. பெட்டி தான் எரிக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஜனாசாக்கள் எரிக்கப்படலை. அப்போ இப்போ மன்னிப்பு கேட்டிருக்கானே, பெட்டி எரிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்குறானா? பெட்டி எரிச்சதுக்கு தான் சமூகமே மன்னிச்சுக்கிறேங்கன்னு வந்து சொல்கிறாங்களா? பெட்டி எரிச்சதுக்கு தான் பார்லிமெண்ட்டில் சண்டை போகுதா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடூரம், எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு. இந்த ஆள் என்ன பண்ணாருண்டா, இப்போ கிட்டத்தில் ஓட்டமாவடின்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க, இந்த கொரோனாவை வச்சு, கொரோனா ஜனாசாவை வச்சு. அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கலை, எனவே அது தொடர்பான கருத்துக்களை எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு வெளியே வருகிற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்களேன். நடந்து முடிந்த அத்தனை முழு விவரங்களும் ஆணித்தரமாக ஆதாரத்துடன் வரலாற்றிலிருந்து சயின்டிஃபிக் ரீதியாக அதில் நடைபெற்ற அசிங்கமான விடயங்களை கூட மிகவும் தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. இது வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த இவ்வாறான ஒரு விடயங்கள் மூலமாக இது போன்று இந்த நாட்டிலே ஒரு எந்த ஒரு சமூகத்துக்கும் இவ்வாறான ஒரு விடயம் நடக்கக்கூடாது என்பதை மிகவும் ஆணித்தரமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாசா எரிக்கப்படுற நேரத்தில் ஜால்ரா அடிக்கிறது ஜனாதிபதிக்கு கோட்டாக்கு, பெட்டி தான் எரித்தோம், ஜனாசாவை எரிக்கல. இப்போ கோட்டா கிடையாது, ரணில் வந்துட்டார், இப்போ அவருக்கு ஜால்ரா அடிக்கணும். இவ்வளோ அநியாயம் நடந்திருக்குது, மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்குது. எப்படி அதாவது அரசியல்வாதி நாக்கில் பள்ளுப்படாமல் பேசுவாங்கன்னெல்லாம் தெரியும், மூளைக்கும் பக்கத்தில் இருக்கிற மண்ட ஓட்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற ஒரு ஆள் இருந்தால் இந்த ஆள் தான் பேசுவார். அதை பார்க்குறீங்கல்ல எப்படி பேசியிருக்கிறாருன்னு. நம்முடைய சமூகத்தினால் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டவர்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம யாரையெல்லாம் அனுப்பியிருக்கிறோம்னு. இதுவும் நடந்தேறியது. இவர்களெல்லாம் இப்படி அநியாயம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் 20 சீர்திருத்தத்திற்கு முஸ்லீம் காங்கிரசினுடைய 3 எம்பிக்களும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய 3 எம்பிக்களும் கைதூக்குகிறார்கள். அத்தாவுல்லா கைதூக்குகிறார், மர்ஜான் ஃபலீல் கைதூக்குகிறார். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கோட்டாவுக்கு மேலும் அதிகாரத்தை கொடுத்தார்கள். இப்படி கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் என்ன செய்தார், அவரை சார்ந்தவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்களேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பார்லிமெண்ட் மந்திரி அப்படி ஹத்தரதனாம விசிதனை சன்சோதனைகள் அப்படி சாகவே துன்னை காரணே அப்படி முஸ்லீம் மரசிறு பூமிதான கரண்ட தின கீழே பிறந்திருந்தமாய் அப்படி ஏகட்ட அப்படி சாகவே துன்னே. அந்த பேசுகிறவர் யார் தெரியுமா? அவர் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் இப்படி வருவார் சமூகத்தை பற்றி. மற்ற நேரமெல்லாம் எங்கே இருப்பாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீட்டம் இல்லை சரிகமப்பா பாட்டு நிகழ்ச்சியில் போய் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய பொழப்பு அப்படி. நம்ம பாராளுமன்றத்துக்கு அவர் அனுப்பலை, சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த ஆள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவர் 20 கைதூக்கினவர், கோட்டாக்கு ஜால்ரா அடித்தவர், அவனுக்கு கடைக்கு போனவர், அவருக்கு பந்தம் பிடிச்சவர், வேற வார்த்தை கிடையாது, அவ்வளோ வேலையும் செஞ்சவர் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏன் கோட்டாவுக்கு 20 கைதூக்கினோம் தெரியுமா? நாங்கள் முஸ்லீம் எம்பிக்கெல்லாம் கைதூக்கினதுக்கு காரணம் ஜனாசா எரிப்பை நிறுத்தணும்னு. இவர் சொன்னதோடு அப்படியா மாஷா அல்லா, நீங்களாம் இவ்வளோ நல்ல பேரா, நல்ல மக்களா என்று சொல்லி தலைவரும் கூப்பிட்டு என்ன செஞ்சார், எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுத்து விட்டார். மன்னிப்பு, விஜயதாச ராஜபக்ஷ மன்னிப்பு கேட்டு முடிய நமக்கு இவ்வளவு கோபம் வருது. அநியாயத்தை செஞ்சவனுக்கு தண்டிக்காமல் வந்து மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்கிறோமே, இந்த கூட்டத்துக்கு நானே தலைவன், நானே மன்னிப்பு கேட்கிறேன் என்று முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இதையும் பார்த்துவிட்டு மீண்டும் இவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அழகு பார்க்கத்தான் போகிறீர்களா? அக்குரணை முதல் கொண்டு கண்டி மக்களிடத்தில் நான் கேட்கிறேன், ஹரிஸ் பத்துவ தேர்தல் தொகுதி மக்களிடத்தில் நான் கேட்கிறேன், ரவுஃப் ஹக்கீமுக்கு மீண்டும் வாக்களிக்கத்தான் போகிறீர்களா? சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட மக்களிடத்தில் கேட்கிறேன், ஃபைசால் காசிமுக்கு மீண்டும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு நினைக்கத்தான் போகிறீர்களா? அல்லாவிடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஹரிசுக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். இஷாக் ரஹ்மான் தேர்தலில் போட்டியிட்டார், அவருக்கு வாக்களிக்க முன்பதாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தௌஃபிக் இசேப்பா என்று கையில் பட்டியை கட்டிக்கிட்டு 20 கைதூக்கியவர், ஜனாசா எரிக்கிற அநியாயத்திற்கு அவ்வளவு அதிகாரத்தை கையிலே கொண்டு கொடுத்தவர்
வாக்களிக்க முன்பதாக இதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். முஷரப் முதுநபீன் முழுக்க முழுக்க அவர்கள் பக்கம் இருந்து கொண்டு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார். கேட்டா எங்க ஊரு அபிவிருத்தி என்று பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஊருக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூகத்தினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டதே, அதற்கு துணை போனவனுக்கு துணையாக நின்றீர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் வாக்களிக்க மீண்டும் மீண்டும் முயற்சித்தீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் இந்த குற்றங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அத்தாவுல்லாவுக்கு வாக்களிப்பதற்கு முன்பதாக சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அலி சப்ரி ரஹீம் எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? இந்தாலே 20 கை தூக்கினோம் நாங்கள், ஏன் தெரியுமா? ஜனாசா எரிப்பை நிறுத்த சொல்லி என்று சொல்லி ஒரு மகான் சொல்றாருல்லே, அந்த மகானோட சேர்த்து 20 கை தூக்கின இந்த மகான் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆனால் நாங்கள் 20 வாக்களிக்கும் போது அரசாங்கம் எங்களுக்கு அமைச்சர் பதவி தரதாகவும், எங்களுடைய மாவட்ட தொகுதியில் இருக்கின்ற டிஎஸ் சபாபதி தரதாகவும் அரசாங்கம் எங்களுக்கு வாக்குறுதி தந்தது. எங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்களுடைய பெசில் ராஜபக்ச அவர்கள் கடந்த 2 முன்பு தான் பாராளுமன்றத்துக்கு வந்தார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார், எங்களுக்கு தருவார் என்று. நாங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தை இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சதா? அவர் எதுக்கு கை தூக்கினாங்களாம்? 20 எங்களுக்கு அமைச்சு பதவி தருவேன் என்று சொன்னார்கள். ஜனாசாவை எரிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜனாசாவை புதைச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, உங்க வேலை என்ன? எங்களுக்கு அமைச்சு பதவி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும் என்று தான் போனார்களே தவிர சமூகத்திற்காக இவர்கள் ஒருவரும் போகவில்லை. பார்த்தீங்களா? உண்மை இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா நீங்க? இறுதியாக பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வரும்போது முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், இப்படி நீங்கள் 20 கை தூக்கியவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக கேள்விப்படுகிறோமே, அவங்களுக்கு மன்னிக்கவே மாட்டோம், மன்னிப்பே கிடையாது என்றெல்லாம் சொன்னீர்களே, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அதெல்லாம் முடிந்த கதை. அவர்களுடைய கேட்டுவாங்களே, சமீபத்தில் வந்து கட்சி அமைப்பாளர் தேசிய அமைப்பாளராக அவர் வந்து 20 சரத்துக்கு வந்து வாக்களித்தவர்கள், இது தொடர்பாக அவர்கள் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது அரசியல் உச்சபீடம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றபடியால் அவர்கள் மன்னிப்பு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. எனவே அந்த விவகாரம் முடிந்து விட்டது. எனவே அவருடைய வேறு திறமைகளை கருத்தில் கொண்டும் இந்த கட்சியை முன்னுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் நாங்கள் அவர்களுக்கான அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோம், அதை அவர் சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் முடிந்த கதையாம். அவர்களுடைய வேறு வேறு திறமையை கவனத்தில் கொண்டு நாங்கள் அவர்களுக்கு இணைத்து கொண்டு பயணிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். நான் கேட்குறேன், 20 கை தூக்கின இந்த எம்பி மார்ட்ட தலைவரே, முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவரை, நீங்கள் என்ன திறமையை கண்டீங்க? பெட்டி வாங்குகிற திறமையா, அல்லது உங்களை மாதிரி டீல் போடுற திறமையா, அல்லது உங்களை விடவும் பெரிய டீல் போடுகிற திறமையா, அல்லது டீல் போடுற மாதிரி நீ போட்டுக்க நான் கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறவேன் என்று சொல்லி கொடுத்து அதை அப்படியே செய்கிற திறமையா, 20 வேண்டாம் என்று கையில் பட்டியை கட்டிக்கிட்டே 20 கை அமர்த்தினாங்களே அந்த திறமையா, அக்குரணையில் வெள்ளத்தை நான் இல்லாமல் ஆக்கிடுவேண்டு 10 வருஷம் 25 வருஷமாக சொல்லி சொல்லி அந்த மக்களை ஏமாத்துறீங்க, அந்த திறமையா, கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு பெற்று தருவேன் தீர்வு பெற்று தருவேன் என்று சொல்லி ஹரிசை வச்சு ஏமாத்தி ஏமாத்தி தீர்வு பெற்று தராம இருக்கிறீங்களே அந்த திறமையா, சாய்ந்த மரத்தில் பிராதேசிய சபாவை எடுத்து தருவேன் எடுத்து தருவேன் என்று சொல்லி எடுத்து கொடுக்காமலே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த திறமையா, வேற என்ன திறமை இன்னும் சொல்லவா? நீதி அமைச்சராக நீங்கள் இருக்கும்போதே முஸ்லீம் தனியார் சட்டத்தை அன்னைக்கே திருத்தி முடிச்சிருக்கலாமே, அதை திருத்தாமல் ஒப்பி அடிச்சிருந்த சமூகத்தை ஏமாத்தி இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு பெண் காது ஆண் காதுன்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்களே அந்த திறமையா, வீதி அபிவிருத்தியை கையிலே வைத்துக்கொண்டு நகர அபிவிருத்தி அமைச்சராக 5 இருந்தீர்களே, இருக்கும்போதே தம்புள்ள பள்ளி வாயிலுக்கு தீர்வு கொடுத்துருக்கலாமே, அதை கொடுக்காமல் தம்புள்ள பள்ளி வாயிலை வைத்தே உங்களுடைய படத்தை ஓட்டி கொண்டிருந்தீர்களே அந்த திறமையா இருக்குது. இன்னும் எனக்கு சொல்லலும் பட்டி வண்டி வண்டியாக கொட்டுவேன் நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்த துரோகத்தை. என்ன திறமையை ஃபைசல் காசிம்கிட்ட பார்த்தீங்க? எந்த திறமையை ஹரீஷ்ட பார்த்தீங்க? எந்த திறமையை உங்களுடைய தௌஃபீக்கிட்ட பார்த்தீங்க? ரிஷாத் பதியுதீன் என்ன மாதிரி திறமைகளை முஷர்ரஃப்ட பார்த்தீங்க? என்ன மாதிரி திறமைகளை அலிசபரி அவர்கிட்ட நான் பார்க்குறதுக்கு நிறைய திறமை இருக்குது, அவரோட திறமையெல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச திறமைகள். அதே மாதிரி இஷாக் ரஹ்மான்ட்ட எந்த திறமையை பார்த்தீங்க? இல்லை என்ன காமெடின்னு கேட்டால் டாக்டர் ஷாஃபி டாக்டர் ஷாஃபின்னு சொல்லி ஒருத்தருக்கு அந்நியாயம் பண்ணி அந்நியாயத்துக்கு மேலே அநியாயம் பண்ணாங்களே,
அந்த மருத்துவர் ஷாஃபி இந்த கலாவவையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மானுடைய அதாவது தம்பி முறை வருகிறவர், சாஜிபெரியமா மக்கள் உறவு முறை வருகிறவர், தன்னுடைய உறவுக்காரர் தன்னுடைய தம்பிக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணானே, அவனுக்கு ஏவோ கையை தூக்கிட்டு வந்தவங்க உங்களுக்கு தான் ஒரு பாதிப்புன்னா வந்து நிற்க போகிறீங்க போகிறாங்களா? இப்போ என்ன தெரியுமா, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 15-20 கோடி காசை கொடுத்துருக்கிறாரு, அங்கங்கே வந்து பள்ளிவாசலுக்கு என்னென்ன அபிவிருத்தி திட்டங்கள்னு வந்துட்டு பள்ளிவாசல்களுக்கு பணம் கொடுப்பது, அதே போன்று பாடசாலைகளுக்கு பணம் கொடுப்பது, எப்போ இந்த இலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ நமக்கெல்லாம் இது மறந்து போயிடும். என்னென்னா இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது, அரசாங்கம் என்னடாண்டா நாங்கள் மன்னிச்சுக்கிறோங்க அசால்ட்டாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, சமூகம் அதை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போமா? 20 நாள் பிள்ளையை எரித்தார்களே, அந்த பிள்ளையினுடைய தகப்பனாரை நேற்றிரவு நான் போய் சந்தித்தேன். நானும் சகோதரர் மௌலவி சஜீர் உஸ்வி அவர்களும் போய் சந்தித்தோம். சந்தித்து அவரோடு பேசிய வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த சகோதரர் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது என்பதை தயவு செய்து நம்முடைய மற்றவங்களை விட்டுருங்க, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுங்க, இதை பார்த்துவிட்டு மீண்டும் இவர்களுக்குத்தான் வாக்களிக்கப் போகிறீர்களா, இவர்கள் ஒட்டி கொண்டிருப்பவர்களுக்குத்தான் வாக்களிக்க, ரெண்டும் பிரச்சனை, இந்த கூட்டத்துக்கு தான் வாக்களிக்க போகிறோமா என்கிறத நாம் தீர்மானிக்க வேண்டிய நேரமாக அது மாறும். முதல்ல அவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். இலங்கை வரலாற்றில் இரத்தக்கரை வடிந்த ஒரு வரலாறு இந்த ஜனாசா எரிப்பு வரலாறு என்பது. அவ்வளவு பெரிய மறக்க முடியாத மாபெரும் பாதக செயலை செய்தார் கோட்டாபய ராஜபக்ஷ. முஸ்லீம் அமைச்சர் முஸ்லீம் தலைவர்களையும் வைத்துக் கொண்டு அலி சப்ரி உட்பட, இதுல மிக கொடுமையான மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான், 20 நாளையான பச்சை குழந்தைய தீயில் போட்டு எரித்தார்கள். முழு குடும்பமும் கதறியது, முழு நாடும் கதறியது, முழு உலகமும் கதறியது. ஆனா அவங்க எரிக்கிறத நிறுத்தல அந்த புள்ளை எரிச்சாங்க. இந்த சகோதரர் தான் அந்த குழந்தையினுடைய தகப்பனார், அவரைத்தான் நம்ம இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம். உங்க குழந்தைய தான் 20 நாள் பிள்ளைய தீயில போட்டு எரிச்சாங்க, என்ன நினைக்கிறீங்க? இப்ப மன்னிப்பு மன்னிச்சுக்கிறீங்கிறாங்க, நீங்க மன்னிக்க போறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? எதற்கான இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறாங்க? இவ்வளவு கொடுமையான செயலை செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த டைம்ல கேட்காத உண்டு, அவ்வளவு கதறி கதறி அவ்வளவு எத்தனையோ பேர் கதறினாங்க. ஆட்ட கூட இல்ல, கண்ணு கூட பாபாதான மையத்தை கண்ணு கூட காட்டல. 20 நாள் புள்ளியா இருந்து என்ற புள்ளியே காட்டல என் கண்ணுக்கு. அவ்வளவு ஆஸ்பத்திரி போய் கதறினேன், காட்டுங்க காட்டுங்க, காட்டல காட்டாத. இப்ப இதுக்காண்டி மன்னிப்பு, இது என்னத்துக்காண்டி? பிள்ளை செஞ்சிட்டோம்னு சொன்ன அந்த டைம்ல சொன்னாங்க தானே, இங்கே விட நல்ல ஜீனியஸ்மா சொன்னாங்க, அடக்கேலும் எங்கேயும் அடக்கேலும் அடக்கேலுமான இது ஒன்று கொடுத்தாங்க தானே. இப்பயா இவங்களுக்கு விளங்கிட்டு பிள்ளை செஞ்சு இப்ப மன்னிப்பு கேட்டு அந்த டைம் எங்களுக்கு தரைஞ்சு தானே, அதை கண்ணுல கூட காட்டல தானே அந்த மையத்தை. 20 நாள் என்ற புள்ளி 20 நாள் இருந்துட்டு மவுத்தாச்சு. அதுக்கு முதல் இந்த எத்தனை எத்தனையோ புள்ளை 2 மாசம் 4 மாசம் உள்ள புள்ளியோள், அந்த புள்ளியோட அந்த உமா பாப்பா கிட்ட கண்ணு காட்டினாளா? இல்லை. அப்போ எவ்வளோ இது ஐந்திக்கும் அந்த 20 நாள் இருந்து எனக்கே அந்த இது இந்த வழி இருந்திருந்தா, அந்த 4 மாசம் 5 மாசம் இந்த புள்ளியோட எரிச்ச புள்ளியோட 2 மாசம் 4 மாசம் இந்த புள்ளியோ எவ்வளோ வழி இருந்திக்கு அந்த உமா பாப்பா. ஆனால் என்னை மௌத்து மூணு நான் இந்த மன்னிக்கவே மாட்டேன். இந்த அரசாங்கத்தை என்னை மௌத்து வரைக்கும் இவங்கள மன்னிக்கவே இல்லை, எத்தனைக்கு மன்னிக்க மாட்டேன். இவங்களை வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறது என்னத்துக்காக? மன்னிப்பு கேட்குறீங்க என்னத்துக்காண்டி? சும்மா வந்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன என்னதுக்கு மன்னிக்க கேட்குறீங்க? நீங்கள் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கோங்க, நாங்கள் இப்படி செஞ்சோம் குற்றம்னு ஒத்துக்கோங்க. மக்கள் கிட்ட வந்து இதை மன்னிக்கணும்னு இப்போ எரிக்க சொன்ன டாக்டர்ஸ்மாக கேட்குறாங்க, மெத்திகா வித்தானகி கண்ணக்கா ஜெய்சிங் அவங்களுக்கு என்ன இது, அவங்களுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் இது எரிக்க? இப்போ வந்து மன்னிப்பு எரிக்க சொன்னவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? இதுக்கு பின்னாலே இருந்தவங்களுக்கு இப்போ எத்தனையோ பேர் பின்னாலே இருந்தாங்க, இது எரிக்கத்தவனும் எரிக்கத்தான் உண்டு, அவங்களுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட்? நான் மட்டுமில்லை எத்தனை பேர் கதறியா இருந்து அதுக்கு பொறுத்தான் உங்களோட முடிவுன்னு தண்ணியே இங்கே ஓட்ட மாவட்டியில் போய் அடக்கம் செய்ய சொல்லி முடிவுன்னு பண்ணீங்க. அவ்வளோ தூரம் அடக்கம் செஞ்சு போட்டு இங்கே கிட்டே அடக்கம் செய்யறதுக்கு தரல, அங்கே போய் அடக்கம் செய்ய இப்போ வந்து நாங்கள் செஞ்ச குத்தம் மன்னிச்சுக்கோங்க, இதை நாங்கள் என்ன இதுதான் வாங்க மன்னிச்சுக்கொள்றோம்னு ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் என்ன அவ்வளோ இதா? அவங்களோட மன்னிப்பு இல்லை எங்கள்கிட்டேருந்து, எத்தனைக்கும் எந்த மன்னிப்புண்டா இவங்களுக்கு இல்லை, எத்தனையும் மன்னிக்க போகிறது இல்லை இவங்களை. எத்தனையோ முஸ்லீம் அமைச்சர்கள் அந்த டைம் நிதி அமைச்சரையும் தான் அலி சப்ரி, அவர் கூட இது இந்த சம்பந்தமாக எதுவும் பேசலை, அவர் கூட அவங்களுக்கு பின்னால் தான் ஜாலர் அடிச்சுக்கொண்டு இருந்தார். அதை பாதிக்கப்பட்டனும் அந்த வழி தெரியும், அதை பற்றி பாதிக்கப்பட்டேன் நான், அதனால் அந்த வழி எனக்கு தான் தெரியும். நான் எனக்கிட்ட இங்கே வந்து இப்போ இந்த நாட்டில் மன்னிப்புச்சுக்கோங்கன்னு கேட்டு வேலை, ஆனால் எனக்கு நடந்த இதுக்கு வந்து நல்லா கிட்ட பாடம் கொடுத்துக்கிறேன். எதாராயிருந்தாலும் அந்த தண்டனை அவங்களுக்கு உண்டு, இங்கேயும் உண்டு, மறுமையில் அந்த தண்டனை அவங்களுக்கு எப்படியும் உண்டு, அது கண்ணால் காட்டுவான், நாங்கள் பார்த்துக்கொண்டு தான் ஐக்கிறோம். அதுக்குண்டான தண்டனை நீங்கள் பின்னுகாலம் ஜாரில் அடித்தவங்களும் தாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனை உண்டு, அல்ல இடத்துலையும் இந்த தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு கட்டாயம். இதை பற்றி சம்மதமாக இருந்தவங்க எல்லாருமே நாசமாக தான் போவாங்க. ஆனால் என்னை மௌத்து மட்டும் நான் இந்த செஞ்ச செயல் செஞ்சவங்களும் தாரையும் மன்னிக்க மாட்டேன். 20 நாள் பிள்ளை அவர் கடைசியாக ஒரு செய்தி சொன்னார், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என் பிள்ளையை இழந்து எனக்குத்தான் அதனுடைய வழி தெரியும்,
யாரெல்லாம் இப்படி எரிக்கப்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் இதனுடைய வழி தெரியும் என்று அவர் சொல்லுகிற காட்சியை பார்த்துருப்பீங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன், அல்லாவிடத்தில் அதை விட்டுட்டேன், இவங்களுக்கு நான் ஏன் மன்னிப்பு கொடுக்கணும் என்று அவர் சொல்லுகிற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. இது அவர் யாருக்கெல்லாம் சொன்னார்? இவங்களுக்கு மட்டும்தானா? மன்னிப்பு கேட்டவங்களுக்கு மட்டும்தானா? சேர்த்து யாருக்கும் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இலங்கை முஸ்லீம் தலைவர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். இந்த முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகும், இந்த அநியாயத்துக்கு துணை போனவங்க நீங்கள் தயவு செய்து பகிரங்கமாக மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்டையும் தௌபா கேளுங்க, இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணிட்டோமேண்டு மீண்டும் இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் சமூக பிரதிநிதின்னு மட்டும் அல்லாக்காக வந்து நின்றாதியே, அப்படி வந்து நிற்கிற எண்ணம் இருந்தால் அதெல்லாம் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற கமிங் பார்லிமெண்ட் இலெக்ஷன் என்பது மிக முக்கியமானதாக மாறப்போகிறது. நீங்கள் வருவீங்க, மக்கள் ஏமாந்துட்டேன்னு நினைப்பீங்க, மக்கள் உங்களை மறந்துட்டேன்னு நினைப்பீங்க, நீங்களும் களத்திற்கு வருவீர்கள். வரும்போது அதை நாமும் பார்க்கத்தான் இருக்கிறோம். இந்த அநியாயத்துக்கு தொடர்ந்து இனவாதத்தை உண்டாக்கி இந்த இனவாதம் நடக்கிற நேரத்தில் நாம் அதை வச்சு நீங்கள் குளிர் காஞ்சி, அதை வச்சு பாராளுமன்றத்துக்கு போய், அதை வச்சு ஜனாதிபதி சொற்ப தொகை காசு எடுத்துக்கிட்டு, அதை வச்சு திருப்பி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த அநியாயத்தை செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த 20 நாள் பிள்ளையினுடைய தகப்பனார் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் குத்தவில்லையா? உங்கள் மண்டையில் ஓங்கி அடிக்கவில்லையா? அமைச்சர் அலி சப்ரி அவர்களும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும், பார்ப்பார் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள். மிகப்பெரிய அழிவு நடக்கும் போது தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். நன்மைக்கும் இரையச்சமான காரியங்களுக்கும் நீங்கள் துணையாக இருங்கள், வரம்பு மீறலுக்கும் பாவத்திற்கும் துணையாக இருக்காதீர்கள் என்று சொன்னான். மாபெரும் வரம்பு மீறலாக கோட்டாபே ராஜபக்ஷ என்கிறவர் ஜனாசாக்களை எரிக்கிற போது நீங்கள் அதே அரசாங்கத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக நின்றீர்கள். நான் உள்ளே இருந்தேன், உள்ளே எவ்வளோ பேசினேன், அதை அடக்கத்தை கொண்டு வர்றதுக்கு எரிக்கிறதை நிறுத்துறதுக்கு போராடினேன் என்று நீங்கள் பலவிதமான கதைகளையும் சொல்ல முடியும். ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இலங்கை வந்த நேரத்தில் அவரிடத்தில் நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஏஜென்ட்டாக சென்று என்ன சொன்னீர்கள் என்பது உங்களுக்கும் அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெளிவாக தெரியும். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கூட முஜிபுர் ரஹ்மான் அதை சொல்லி காட்டினார் என்பதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எது எப்படி போனாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி எந்த விதமான நஷ்டஈடுகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல், குற்றத்தை செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல், டெக்னிக்கல் கமிட்டி என்றிருந்தவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல், அசால்ட்டாக வந்து மன்னிச்சுக்கிறீங்கன்னு இவங்க சொல்லுவாங்களாம், 16 லட்சம் முஸ்லீம்களும் மன்னிச்சிட்டோம்னு சொல்லணுமா? அடுத்த இலெக்ஷன் முன்னாடி வருமா? இதை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோமா? இதை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்களா? நம்மளும் போய் என்ன பண்ணணுமா? தலையாட்டிக்கிட்டு வரணுமா? இதுதானே நடக்கப் போகிறது. மீண்டும் மீண்டும் அந்த 20 நாள் பிள்ளையின் தகப்பனார் பேசுகிற பேச்சை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே நம்மிடத்தில் இது தொடர்பாக கேள்வி கேட்பான் சகோதரர்களே. எனவே மன்னிப்பு என்பது பேச்சளவில் இருந்திருக்க கூடாது. இது அரசாங்கம் மன்னிப்பு கேட்பதாக சொல்லி இருந்தாலும் இந்த மன்னிப்பு 100% முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மன்னிப்பே கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்பட்ட மன்னிப்பாகத்தான் நாம் இதை பார்க்க முடியும். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட யாருமே இதை மன்னிப்பாக எடுக்க மாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். வாஹர் தவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.